வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நன்றி. என் மேலே இவ்வளவு அன்பு வச்சுக்கிறபடியாக நன்றி. தொடர்ந்தும் என்னுடைய வீடியோவுக்கும் நீங்கள் ஆதரவு தாங்கோ. இன்றைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம், லஞ்ச் ரெசிபி. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட டைமு நீங்கள் வந்து சேவ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான மெதட். என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. முதலாவது இந்த உருளைக்கிழங்கு, மற்றது இது வந்து பூசணிக்காய், மற்றது பைத்தங்காய் கொஞ்சம், கேரட், இதில் சீரகம், மிளகு, உள்ளி, வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக நாங்கள் இந்த சீஸ்தூள் இது போடுவேன். அதுக்கு வேண்டிய உப்பும் போடுவேன் இந்த மிளகறிக்கு ஏற்ற மாதிரி. என்ன செய்யணுன்னா, இந்த உருளைக்கிழங்கு நான் ஒரு சுடுதண்ணிக்க போட்டு எடுத்துருப்பேன், மஞ்சள் மாவு உப்பும் போட்டு. அதே போல் பைத்தங்காயம் கொஞ்சம் அவிச்சு தெளித்து போட்டு வச்சுக்கிறேன். மற்றெல்லாம் பச்சையாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் இதை செயல்முறைக்கு போவோமா? வாங்கோ. ஃபஸ்ட் ஸ்டெப் பாருங்கோ, இது கொஞ்சம் இந்த தண்ணி, சீரக மிளகு அரைச்ச தண்ணி, அதுக்குள்ளே கொஞ்சம் மாவுப்பு போடுவோம். போட்டுட்டு இந்த இதையும் போடுவோம். ஓகே, போட்டுட்டு நல்லா கரைப்போம் தண்ணியில். இந்த ஒலிவ் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், எடுத்து வைக்க மறந்துட்டேன். கொஞ்சமாக விடுவோம். ஏன் ஒலிவ் ஆயில் போட்டுனாண்ட, இதுண்ட பச்சை வாடை போகிறதுக்கு. இப்போது நாங்கள் முதலாவது பச்சையாக இருக்கிறது இந்த பூசணிக்காய், இதை போடுவோம். போட்டு இதோட நல்லா கலக்குவோம். இந்த உருளைக்கிழங்கை லேயர் லேயராக தான் வைக்கணும். நான் இப்படி படிப்படியாக அடுக்கிறேன் பாருங்கோ. இந்த கேரட்டு கொஞ்சம் நாங்கள் மேரினேட் பண்ணுவோம். இந்த என்னது, இந்த இறைச்சி வச்ச ஏற்கனவே இஞ்சி, உள்ளி, வெங்காயம், சீரகம், மிளகு இதை போட்டு நாங்கள் நல்லா கையாலாம் பிசைய வேணும். பாருங்கள் இது நாங்கள் இதுக்குள்ளே ஆட் பண்ணுவோம். அழுத்தி விடுங்கோ, எல்லா இடத்துக்கும் போய் சேர. இதுக்கு கொஞ்சம் பெருசில் போடுவோம், காஞ்ச பெருசில். இது கடைசியாக வைப்போம். பாருங்கள் நாங்கள் இந்த கிரியர்லாம் விருப்பம், எங்களுக்கு உங்களுக்கு விரும்பினதை போடலாம். இது இப்போ மெலிய போட்டிருக்கு, நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் கடையில். எப்பொழுதும் நாங்கள் மெலிய போடக்கே சில நல்ல சாமான்களை வாங்கி சாப்பிடலாம். எங்களோட பொருளாதார வசதிக்கு ஏற்றபடி நாங்கள் செய்யலாம். திஸ் இஸ் டன். ஓகே, இப்போ நாங்கள் இதை அலுமினியம் பேப்பர் போட்டு கவர் பண்ண. இப்படி இப்படி குத்தி விடுங்க. இப்போ இதை நல்லா குத்தி வச்சிருக்கிறேன். இனி பேக் பண்ண போகிறோம். எப்படி என்றால், 180 டிகிரியில் ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் விடுங்க, 45 நிமிஷம். ஓகேயா? இப்படி நாங்கள் விட்டுட்டு எடுத்து சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை எடுத்து வைப்போம். ஓகே, டைம் அப். இப்போ வந்து 45 நிமிஷம் ஆச்சு. எப்படி என்னதை பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம் என்ன லெவலில் இருக்குன்ற. வாவ்,
சூப்பர், நல்லா இருக்கு. ஸோ இப்போது இதனுடைய லான்ச் இது தான். இதில் வெஜிடபிள்ஸ் என்னென்ன, இது வந்து பவுஞ்சிக்கா, கேரட், உருளைக்கிழங்கு, கீழே அந்த பூசணிக்காய், ஜுகினி என்று சொல்கிறேன், அதுபடியாக சீஸும் போட்டு விட்டேன். உள்ளி, சீரகம், மிளகு, வெங்காயம் எல்லாம் அரைச்சி தான் போட்டேனேன். எப்படி இன்றைய நாளிலும் நாங்கள் செய்த லஞ்ச் மெனு இதுதான். இதுதான் நாங்கள் சாப்பிட போகிறேன். பாருங்கள், கர்த்தர் வீட்டை கட்டாராயில், அதே கட்டுகிறவர்களின் பிரியாசம் விருதான். கர்த்தர் நேரத்தை காவாராயில், காவலாளர்கள் காக்கிறது விருதான்னு சொல்லி வேண்டும். எதையும் ஆண்டவர் துணை இருந்தால் எதையும் செய்யலாம். அவருடைய துணை இல்லாதவிட்ட அதை செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நம்பி வாழும்போது கர்த்தர் எங்களுக்கு துணையாக இருந்து எல்லா காரியத்தையும் பாக்கி செய்வார். ஓகே, இப்படி எனக்கு அன்பானவர்களே, இந்த உணவு நான் செய்திருக்கிறேன் பாருங்கள். எல்லாம் வெஜிடபிள்ஸ், மிகவும் சத்துள்ளது, சுவையானது. அதே போல் இந்த உணவில் நீங்கள் இப்படி செய்யும்போது அந்த விட்டமின்ஸ் ஒன்றும் போகாது. மூடி வச்சு நாங்கள் அப்படி செய்யக்க அந்த அப்படியே அதுக்குள்ள அடங்கி இருக்கும். நீங்கள் அதை சாப்பிடலாம். அப்படி செய்து உங்கள் குழந்தைகளுக்கும் பரிமாறலாம். எல்லோரும் குடும்பமாக சாப்பிடலாம். ஓகே, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கோனை அமர்த்துங்க. ஓகே, எப்பொழுதும் மன மகிழ்ச்சி, நல்ல மருந்து, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அப்பொழுதுதான் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கூட்டி கொடுக்கும். ஓகேயா? காட் பிளஸ் யூ ஆல். ஸ்டே ஹாப்பி.